ஹாய் மக்களே, ஊட்டி ட்ரிப்புக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூருக்கு நான் வந்திருக்கேன். ஒரு குட்டி ட்ரிப் நான் போட்டேங்க. தஞ்சாவூர் வந்து நான் பார்த்ததே கிடையாது. தஞ்சாவூருக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மன்னார்குடி வரும். மன்னார்குடி வந்து என் ஒய்ஃபோடைய ஹோம் டவுன். ஸோ மன்னார்குடி போகும்போது தான் வந்து தஞ்சாவூர் நாங்கள் ஒரு சின்ன ட்ரிப் மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர், மன்னார்குடி, அடுத்து வந்து பழனி, இது எல்லாமே வந்து ஒரு எபிசோடாக நான் வந்து போடுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். என்னுடைய ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, நோட்டிஃபிகேஷன்ஸை ஆன் பண்ணி வச்சுருங்க. நாங்கள் தங்கின ஹோட்டல் வந்து சங்கம் குரூப்போடைய ஹோட்டலுங்க. தஞ்சாவூரோடைய மெயின்லே இருக்கும். இது வந்து பெரிய கோயில், தஞ்சாவூர் கோட்டை, நிறையா ரெஸ்டாரண்ட்ஸு, ஏடிஎம் எல்லாமே ரொம்ப ஈஸிலி ஆக்சசபிளாக இருக்குது. இவங்கக்கிட்டே கீழே வந்து ரெஸ்டாரண்ட்டும் இருக்குது. இது வந்து எங்களுக்கு பர் நைட்டுக்கு டபுள் ஆக்கியபென்சிக்கு 6,000 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. ரெஸ்டாரண்ட்டை நான் வந்து உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். நாங்கள் வந்து என்ன ஃபுட்டு ஆர்டர் பண்ணோம் அப்படிங்கிறதே நான் காட்டுறேன். காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் தான் எங்களுக்கு கொடுத்தாங்க. ரூம் காஸ்ட்வைஸ் 6,000 ருபீஸ் பர் டே அப்படிங்கிறது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் தஞ்சாவூரில். ஆனால் நீங்கள் ஒரு ஸ்டார் ஹோட்டல் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா இந்த ப்ரைஸ் தான் உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி வரும். இந்த ப்ரைஸுக்கு இது வந்து நல்ல ஒரு க்ளீனாக இருந்துச்சு, நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க, ரூம் சர்வீஸும் நல்லா இருந்துச்சு. ஓவரால் ஒரு நல்ல ப்ளெசண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இங்கே எங்களுக்கு கிடச்சிது. தஞ்சாவூருக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க, தஞ்சாவூரில் நீங்கள் ஸ்டே பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஹோட்டலில் நீங்கள் தாராளமாக நீங்கள் சூஸ் பண்ணலாம். நிறையா வந்து ஃபாரினர்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து தங்குறாங்க. தஞ்சாவூரில் நிறையா ஃபாரினர்ஸ் வராங்க. இந்த ஹோட்டல்லையும் வந்து நிறையா ஃபாரினர்ஸ் வந்து தங்கியிருக்காங்க. எங்களுக்கு கிடச்ச ரூம் வந்து 203. இப்போ உள்ளே போயிட்டு ரூம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நான் காட்டுறேன். கீ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அழகாக ஸ்மார்ட் கார்டு மாதிரி கொடுத்துட்றாங்க. அதை நீங்கள் வந்து இங்கே இன்சர்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து பவர்லாம் வருங்க. அதே மாதிரி ரூமோடைய, அதாவது இந்த ஹோட்டலோடைய ஃபுல் மேப் உங்களுக்கு காட்டியிருக்காங்க. உங்களுக்கு வந்து ஸ்விம்மிங் பூலும் இங்கே இருக்குது. அதே மாதிரி ஒரு சின்ன சிட் அவுட் லான் மாதிரி கூட இங்கே வச்சுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்டர் ஆன உடனேவே உங்களுக்கு லெஃப்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு கபர்ட் கொடுத்துட்றாங்க. கபர்ட் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு லைட் எரியும். கீழே வந்து உங்களுக்கு ஒரு லாண்ட்ரி பேஸ்கெட் கொடுத்துட்றாங்க. ஹேர் ட்ரையர் வந்து அழகாக அந்த மாதிரி பேக்கில் போட்டு கொடுத்துட்றாங்க. ப்ளஸ் உங்களுக்கு ஒரு எலக்ட்ரானிக் சேஃபும் இருக்குது. வேணும் அப்படின்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் கப்புள் ஆஃப் க்ளோத்ஸ் ஹேங்கரும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் க்ளோஸ் பண்ணிங்கனாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்து லைட்ஸ் ஆஃப் ஆகிடும். இங்கே வந்து உங்களுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு மேடை மாதிரி கொடுத்துருக்காங்க, ஒரு சின்ன டேபிள். உங்களுக்கு வந்து இங்கேயே கெட்டில் கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி ரிஃப்ரெஷ்மெண்ட்ஸும் கொடுத்துட்றாங்க. காஃபி, க்ரீன் டீ, நீங்கள் வேணால் இங்கே நீங்கள் மில்க் டீ போட்டுக்கலாம். ரெண்டு மில்க் பவுடரும் கொடுத்துட்றாங்க. கப்ஸும் வந்து ரெண்டு கப்ஸ் அவங்க வந்து கொடுத்துட்றாங்க. இங்கே ஹோட்டல்லே உங்களுக்கு வந்து காம்ப்ளிமெண்ட்ரி அந்த மாதிரி 500 ml ரெண்டு பாட்டில் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அது வந்து நீங்கள் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே உங்களுக்கு ஒரு மினி ஃப்ரிட்ஜ் இருக்குதுங்க. இதெல்லாம் வந்து நான் வாங்கி வச்சது. இது வந்து அவங்க வந்து உள்ளே எதுவுமே இருக்காது, எம்டியாக தான் இருக்கும். பட் ஒரு ஃப்ரிட்ஜ் கொடுக்கறது நல்ல ஒரு யூஸாக தான் இருக்குது. இது பக்கத்துலேயே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லக்கேஜஸ் வைக்கிறதுக்கான உங்களுக்கு ஒரு இடம் கொடுத்துட்றாங்க. ப்ளஸ் உங்களுக்கு வந்து ஒரு டிவி வந்துடுது. டிவி கீழேயும் பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு ஒரு பெரிய டேபிள் மாதிரியும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு டஸ்ட்பினும் நல்லா அழகாக நீட்டாக பண்ணியிருக்காங்க. டிஷ்யூ பாக்ஸ் கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி இது வந்து கோவிட் சேஃப்டி ப்ரோட்டோகால்ஸும் வந்து அவங்க அழகாக இங்கே கொடுத்துட்றாங்க. ரூம் டைப் அந்த ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள். இது வந்து ஆக்சுவலி எக்ஸிக்யூட்டிவ் டபுள் ரூமு. அது வந்து எங்களுக்கு 5,000 ருபீஸ்க்கு வந்து இது எங்களுக்கு ஆஃபர் பண்ணாங்க. ஆஃப்டர் நெகோசியேஷன் தான் எங்களுக்கு கிடச்சிது. ஒரு சின்ன ஸ்கிரிபிளிங் பேட், நோட்ஸ் வேணால் நீங்கள் நோட் பேட் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு ஹேண்ட் சானிடைசர் கொடுத்துட்றாங்க. ஃபேஸ் மாஸ்க் வந்து அழகாக அந்த மாதிரி உள்ளே வந்து வச்சிடுறாங்க. இங்கே உங்களுக்கு ஒரு பெரிய மிரர், அதே மாதிரி ரெண்டு லைட் வந்து உங்களுக்கு வந்துடும். இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டேபிள் ப்ளஸ் சேரும் வந்து உங்களுக்கு வந்துடுங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு சின்னதாக கீபோர்டு ஏதாவது வைக்கிறதுக்காக நீங்கள் வந்து வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நாங்கள் இதெல்லாம் தஞ்சாவூரில் நான் வாங்கினது, பொம்மைலாம் வாங்கியிருக்கேன். இந்த ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்வின் பெட்ரூம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பெட்டு தனித்தனியாக இருக்கும். நல்லா அழகாக டக்கின் பண்ணி தான் இருந்துச்சு. பட் நாங்கள் ரொம்ப டயர்டாக இருந்ததால் நான் வந்து படுத்து இந்த மாதிரி ஆயிடுச்சு.
ஒரே ஒரே பெட்டு வேணுனாலும் உங்களுக்கு அந்த ஆப்ஷன் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ட்வின் பெட்டு. ட்வின் பெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பக்கம் ஒரு ரீடிங் லைட் வந்துடுது, இந்த பக்கம் ஒரு ரீடிங் லைட். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா நீங்கள் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இது பாருங்கள், எந்த சைடில் வேணுமோ நீங்கள் நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா அட்ஜஸ்டபுளான ஒரு லைட் தான் கொடுத்துருக்காங்க. பெட்டு வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு செப்பரேட்டான ஒரு பிளாங்கெட் கொடுத்துட்றாங்க. ரெண்டு பில்லோஸ் உங்களுக்கு வந்துடுது, நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. பெட்டோடைய ரெண்டு பக்கமே வந்து உங்களுக்கு டேபிள் வந்துடுதுங்க. இது ட்வின் பெட் அப்படிங்கிறதால உங்களுக்கு நடுவுலேயும் வந்து உங்களுக்கு டேபிள் வந்துடுது. இன்டர்காம் வந்துடும். அதே மாதிரி ஒரு மினி கிளாக் கொடுக்குறாங்க, இதுவும் நல்லா க்யூட்டாக இருக்குது. ஒரு சின்னதாக வந்து உங்களுக்கு ஒரு ஸ்கிரிப்ளிங் பேடு, ஒரு பென்சிலும் அவங்க வந்து வச்சிடுறாங்க. இன்ரூம் டைனிங்க்கான மெனு, இந்த மெனுவோடைய ப்ரைஸஸும் நான் வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு எல்லா கண்ட்ரோல்ஸும் வந்துடுங்க. இதுதான் வந்து ஏசிக்கான கண்ட்ரோல். எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வியர்டாக இருக்குது, ஏன்னா இது வந்து சரியாக தெரியவே மாட்டேங்குது, இப்படி நம்ம குனிஞ்சு தான் பார்க்குற மாதிரி இருக்குது. பட் ஃபைன், இது வந்து சென்ட்ரலைஸ்ட் ஏசி அப்படிங்கிறதால ஏசிக்கான கண்ட்ரோல். இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சார்ஜிங் போட்டு ஒரு ட்ரே வித் ரெண்டு கிளாஸ் கொடுத்துருக்காங்க. இந்த லைட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா அட்ஜஸ்டபிள் லைட் தான். ஃபேன் ஒன்று வந்துடுது. அதே மாதிரி ரூம் ஃபுல்லாக நல்லா லைட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த பக்கம் வந்து உங்களுக்கு ரெண்டு சேர் வந்துடுது. நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் வேணும் அப்படின்னா நீங்கள் இங்கே உட்காந்து காஃபி கூட குடிச்சிக்கலாம். நல்லா பெரிய ஸ்க்ரீனுங்க. நான் வந்து மார்னிங் வேணாலும் உங்களுக்கு நான் வந்து இது ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நல்ல பெரிய விண்டோ வேணும் அப்படின்னா கூட நீங்கள் அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். பட் நல்ல பெரிய விண்டோவாக தான் இருக்குது, நல்லாவே இருக்குது பார்க்குறதுக்கு. நல்ல வென்டிலேஷனும் நல்லா உங்களுக்கு கிடைக்குது. ஸோ ரூமோடைய நான் 360 உங்களுக்கு காட்டுறேன், பார்த்துக்கோங்க. நல்ல ஸ்பேஷியஸான ஒரு ரூம் தாங்க, நல்ல ஒரு ஒர்த்தான ஒரு ரூம் தான். ஏசி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கேருந்து வந்துடும். ஸோ இப்போ நம்ம பாத்ரூமை போய் பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு. பாத்ரூமும் நல்லா ஸ்பேஷியஸாக நல்லா வைடாக இருக்குதுங்க, நல்லா பிரைட்டாக இருக்குது, நல்ல வென்டிலேஷனும் நல்லாவே இருக்குது உங்களுக்கு. ஸோ நல்ல பெரிய கிளாஸ் உங்களுக்கு வந்துடும். இங்கே வந்து உங்களுக்கு ஒரு பேசின். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சோப்லாம் ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க. அதே மாதிரி எசென்ஷியல் டாய்லெட் ட்ரீஸ் எல்லாமே வந்துடும். இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு ஷாம்பூ, ஷவர் ஜெல்லு, அதே மாதிரி மாய்ச்சரைசிங் க்ரீம், டென்டல் கிட்டு எல்லாமே வந்து உங்களுக்கு இங்கே வந்துடுங்க. இன்டர்காமும் வந்துடும் உங்களுக்கு. டாய்லெட் சீட் பார்த்தீங்கன்னா ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைல் டாய்லெட் சீட் தான் உங்களுக்கு வந்து. டஸ்ட்பின் வந்துடுது, அதே மாதிரி ஒரு ஹெல்த் ஃபாசட்டும் வந்துடுது. நல்ல கேபினெட், நல்ல என்க்ளோஸ்டு கேபினெட்டில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஷவர் ஏரியா கொடுத்துருக்காங்க. ஸோ வேணும் அப்படின்னா நீங்கள் இப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம், தண்ணிலாம் அந்த பக்கம் வராமல் இருக்கிறதுக்கு. ஷவர் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு டைவர்ட்டர் செட்டப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதிலே நீங்கள் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இந்த ஹேண்ட் ஷவர் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இங்கே மேலே ஒரு நாப் இருக்குல்லையே, அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த ஹேண்ட் ஷவர் வந்துடும். மேலே வந்து உங்களுக்கு ஒரு ஷவர். சோப் வந்து உங்கள் காம்ப்ளிமெண்ட்ரி அவங்களே கொடுத்துருவாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு ரெண்டு ஹேண்ட் டவல், இது ஒரு ஹேண்ட் டவல் இன்னும் நாங்கள் யூஸ் பண்ணிட்டோம். இது வந்து ஒரு டவல், இதே மாதிரி இன்னொரு பெரிய டவலும் அவங்க வந்து கொடுத்துருவாங்க. நீங்கள் டவல் ஹோல்டர்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து உங்களுக்கு ஒரு சாக்கெட் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷேவர்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஷேவர்ஸும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இன்டர்நேஷ்னல் அந்த பிளக் பாயிண்ட் கூட அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ரூமை பார்த்துட்டு ரெஸ்டாரண்ட்டை பார்க்கலன்னா எப்படி? அன்றைக்கி நைட் டின்னர் நாங்கள் வந்து ரெஸ்டாரண்ட் கீழே வந்து நாங்கள் சாப்பிட்டோங்க. நல்லா காலியாக இருக்கும், நீங்கள் வந்து நல்ல ப்ரைவசி வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த இடத்துல. இங்கே நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா ஸ்க்ரீனு, மார்னிங் டைமில் அந்த ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. அதுக்கு பக்கத்தில் தான் வந்து உங்களுக்கு அந்த ஸ்விம்மிங் பூல், லான் எல்லாமே அங்கே இருக்குது. சம்டைம்ஸ் வந்து அந்த லான்லேயே அவங்க வந்து இந்த பார்பிக்யூ கூட அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. தலையாட்டி பொம்மைலாம் கூட அவங்க வந்து அழகாக அந்த மாதிரி வச்சுருக்காங்க. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு சூப் ஆர்டர் பண்ணோம். அவர் எங்கள் மாமா ஏதோ கேள்விலாம் கேட்டுட்டு இருந்தார் நிறையா, ஏன்னா வந்து நிறையா இது இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸில் இருக்கிறதால நம்ம நார்மலாக நம்ம ஆர்டர் பண்ணுற மாதிரி இல்லை, நிறையா வந்து கொஞ்சம் நம்ம கேட்டு தான் நம்ம ஆர்டர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி இங்கே ஒன்று நான் கண்டிப்பாக சொல்லணும், ஃபுட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா உடனேலாம் உங்களுக்கு வந்துடவே வந்துடாது. பிகாஸ் எவ்ரி திங் இங்கே ப்ரிப்பேர் பண்ணி தான் அவங்க வந்து எடுத்துகிட்டு வராங்க. அதுக்கு வந்து குறைஞ்சது ஒரு 15-20 minutes ஆகிடும். நீங்கள் என்ன டிஷ் நீங்கள் சொன்னீங்கனாலும் 15-20 minutes ஆகிடும். ஜஸ்ட் இந்த ரெடிமேட் அந்த மீல்ஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா அதெல்லாம் வந்து உங்களுக்கு டக்குன்னு கிடச்சிரும். இந்த மாதிரி ரெடிமேட் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதெல்லாம் வந்து லேட் ஆகும். ஸோ நாங்களும் நல்லா சாப்பிட்டோம். ஃபுட்டு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த இடத்துல, கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள்.
நாங்கள் சாப்பிட்ட ஃபுட்டோடைய சில ஸ்னாப்ஸ் நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். அதே மாதிரி இந்த சங்கம் ரெஸ்டாரண்ட்டோடைய மெனு கார்டோடைய ஸ்னாப்ஸும் நான் காட்டுறேன். ப்ரைஸிங் எல்லாமே உங்களுக்கு தெரியும். இதே ப்ரைஸிங் தான் வந்து உங்களுக்கு அங்கே மேலே இன்ரூம் டைனிங்க்கும் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஐடியா கிடச்சிரும் எப்படி இருக்கும் அப்படின்னு. தஞ்சாவூர் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஹோட்டல் ட்ரை பண்ணுங்கள். சூப்பரான ஒரு ஸ்டே கிடைக்கும். இந்த இடத்துல ஒன்று சொல்லிக்கிறேன், இதெல்லாம் ஸ்பான்சர்ட் வீடியோ கிடையாது, எல்லாமே நாங்கள் போய் பே பண்ணி தான் நான் வந்து இந்த வீடியோவை எடுத்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவோட உங்களை நான் சீக்கிரம் மீட் பண்ணுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தஞ்சாவூரில் இருந்த நாங்கள் பார்த்த விஷயம் எல்லாமே அடுத்தடுத்து உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கோம். அடுத்து ஒரு நல்ல வீடியோவோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். See you.